எப்போ எந்த வயசுல என்னை பார்த்த முதல் முதல்ல அதை சொல்லு. வயசு சொல்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? என்ன சார், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இனிமே அதெல்லாம் வயசுக்கு வராதுக்கு முன்னாடியே அவரை பார்த்து இதுதான் சரளா. ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அக்கா தான் நடிக்க வந்தாங்க. நான் அப்போ நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனிக்கு நானும் கதையை கொடுத்துட்டு உட்காண்ட்ருக்கிறேன். இவங்க அக்கா கூட வந்திருந்தாங்க ஃபேமிலியில் எல்லோரும். அப்போ ரொம்ப 8 வயசு சின்ன பொண்ணு. இப்போ நான் எங்கே வெளியே போகும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு நானும் வர்றேன்னு சொல்லிட்டு என் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், உங்கள் அக்கா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை விட நீ கொஞ்சம் கலராக அழகாக இருக்கிற, நீ பெருசானின்னா நீ சினிமாவுக்கு வந்தால் நல்லா வந்துடுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு, உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னேன். அப்போ நானும் வரல, சினிமாவுக்கு வரல. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் எங்கேயோ போய் அப்புறம் சுற்றி கீர்த்தி வந்துட்டேன் சினிமாவுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்து முந்தான முடிச்சில் வந்து எங்கிட்ட சண்டை போட்டு சான்ஸ் வாங்கணும். ஆமாம் என்னை வந்து கதாநாயகி ஆக்குறேன்னு தான் சொன்னார், ஆனால் ஏமாத்திட்டாங்க. முந்தானி முடிச்சு அது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால. ஸோ இதில் வந்து நீங்கள் கூப்பிட்றீங்களே இல்லையோ, நான் ஒரு பையில் துணி எடுத்துக்கிட்டு நான் நேராக கோபி செட்டிப்பாளையம் வந்துடுவேன். எனக்கு தெரியாது, எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என்கிட்ட வரணும். சரி வா அப்படின்ட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா இது எங்கே என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜாயின் பண்ணிட்டுருந்தேன். கரெக்டாக முருங்காயில் வந்து மாட்டினாங்க பாரு. அந்த சீன் வரும்போது அது நீயே அப்படி நினச்சிருக்க மாட்டேன், நானும் நினைக்கல. ஆமாம் சார், முருங்கை அந்த அளவுக்கு முருங்கை அப்போவே 10 மாதம் வயிறு 15 வயசு கேரக்டர் கொடுத்தாங்க. நான் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதை விட அடுத்த கேரக்டர் கொடுத்தது நான் வந்து சின்ன வீடு. அந்த படத்தில் எனக்கு அம்மா கேரக்டராக வந்து ஐயோ அம்மா அப்படின்றது, அம்மா தான் நீ வா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் முடியும், உன்னோட ஸ்லாங்கே வந்து அந்த கேரக்டர் வந்து தூக்கி நிறுத்திடும், படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமாங்க, அதனால் சரளா பேசி நடிக்கும்போது வந்து நானே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன் ரிஹர்சலில் பார்த்ததுக்கப்புறம் டேக்கு அப்புறம்லாம். ஸோ இன்றைக்கி யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த கெட்டப் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ட்ரெய்லர் காமிச்சாங்க எனக்கு, அப்போவே பார்த்தேன், அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாரோ பேசும்போது சொன்னாங்க மனோரமா ஆட்சிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, மனோரமா ஆட்சி சின்ன வீடு செட்டப்போ செட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு தடவை கார் விட்டு இறங்கி நேராக செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏவிஎம்கில் வந்து என்ன பிடிச்சாங்க, நேராக இங்கே இங்கேங்கடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வாங்க வாங்க அப்படின்னா, தம்பி இதுவரைக்கும் எனக்கு நடிக்க சான்ஸ் யாருக்கிட்டையும் நான் கேட்டதில்லை, உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். உங்கள் படமெல்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேக்கா அப்படின்னேன். அப்புறம் இது நம்மால் படம் வரும்போது தான் அது அவளுக்கு தகுந்த கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த கேரக்டர் நடிக்கும்போது கூட குமரி முத்து அவர் வந்து ரெண்டு பேருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறதுக்காக நான் சொன்னால், உட்காருங்கன்னு சேரை போட்டால் உட்காரவே மாட்டேங்கிறார் குமரி, இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க இருக்கட்டுங்கன்னு. அடா தம்பி தான் உட்காருன்னு சொல்லுதல்ல, உட்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மனோரமா ஆட்சிக்கிட்ட அவ்வளோ ஒரு மரியாதை, அவங்க சர்வீஸுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுடைய நடிப்பு அந்த படத்தில் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கோவை சர்லா பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, மனோரமா அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இல்லை, அடுத்தாப்புல எங்களை தவிர்த்து வேறு யாரையுமே தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக காமெடியும் பண்ணுறாங்க, அது மாதிரி இதில் வந்து சென்டிமெண்ட்டும் ரொம்ப பிரமாமா பார்க்கும்போதே தெரியுது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குமா, இவ்வளோ 8 வயசில் உன்னை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சினிமாவுக்குள்ளே வந்து எல்லோரும் உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் கமல் சார் அவர் கூடையெல்லாம் நடிச்சதுங்கிறது இன்னொரு பெரிய ஒரு மைல்கல் மாற. ஸோ அவரெல்லாம் பாராட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரபு சாலமன் உங்கள் ப்ரொடியூசர் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நான்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், ஓகே, இன்னும் பேரும் புகழும் வாங்கணும். நன்றி, வணக்கம்.